கலைத்திட்ட கோட்பாடுகளும் பிரயோகங்களும் ஆட்சியாளரை தத்துவவியலாளராக்குதல் என்பதை முதன்மையான நோக்காக கொண்டு கலைத்திட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த தத்துவ ஞானி யார் பிளேட்டோ மாணவரிடத்தே சிந்தனை திறனை வளர்ப்பதன் மூலம் ஜதார்த்த நிலையை உணரச் செய்வதை கல்வியின் இலக்காக கருதும் குருகுலம் எது ஜதார்த்தவாதம் மாணவர் மையக் கற்றலை வலியுறுத்தும் கல்வி தத்துவ குறுகுலம் எது மீள்கட்டுருவாக்க வாதம் கலைத்திட்ட அணுகுமுறைகளை கொண்ட தொகுதி எது நடத்தைவாத முகாமைத்துவ முறைமை சார்ந்த கல்வி சார்ந்த மானிடவாத அணுகுமுறைகள் எந்தவொரு கலைத்திட்ட திட்டத்திலும் அடங்கியிருக்க வேண்டிய அடிப்படையான அம்சங்கள் குறிக்கோள்கள் விடய உள்ளடக்கம் முறையியல் மதிப்பீடு தலைமைத்துவத்தை மதித்தல் வேண்டும் மற்றும் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுதல் வேண்டும் என்பதை பிள்ளை எதன் மூலம் கற்றுக்கொள்கின்றது முறை சார்ந்த கலைத்திட்டம் விடிய உள்ளடக்கம் எளியவற்றிலிருந்து படிப்படியாக கடினமானவை வரையில் செல்லும் வகையில் அமைக்கப்பட்ட கலைத்திட்டம் எது சுருளி வடிவ கலைத்திட்டம் கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இடம்பெறும் மாற்றமடையும் செயன்முறை மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாக மைக்கேல் போலன் குறிப்பிட்டுள்ளது எது எதிர்பார்க்கப்படும் மாற்றத்தின் இயல்புகள் முகாமையாளர் நேரடியாக தீர்மானங்களை எடுக்க உதவும் கலைத்திட்ட மதிப்பீட்டு மாதிரி எது டேனியல் செட்டப் பீம் தேசிய கல்விக் கொள்கையை தீர்மானிக்கும் நோக்குடன் அறிமுகம் செய்யப்பட்ட கலைத்திட்ட மறுசீரமைப்பு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டின் கலைத்திட்ட மறுசீரமைப்பு இலங்கையின் கிராமிய கலைத்திட்டத்தை உள்நாட்டு தேவைகளுக்கு பொருத்தமானவாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அறிமுகம் செய்த கல்வி முறை எது முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின் கல்வி வெள்ளை அறிக்கை மூலம் செய்யப்பட்ட மறுசீரமைப்புகளின் கீழ் கலைத்திட்டத்தின் தொழில் முன்னிலை பாடங்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக கனிஷ்ட இடைநிலை கலைத்திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பாடம் எது வாழ்க்கை திறன்கள் தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் அறிமுகம் செய்யப்பட்ட பொது தேர்ச்சிகளுள் அடங்கியுள்ள தொடர்பாடல் தேர்ச்சி மூலம் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் தொடர்பாடல் திறன்கள் யாவை எழுத்தறிவு எண்ணறிவு அளத்தல் அறிவு சித்திர அறிவு இலங்கையில் ஐந்து தொடக்கம் பதினான்கு வருட வயதுள்ள பிள்ளைகளுக்கு கட்டாய கல்வி சட்டமாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் திருத்தியமைக்கப்பட்ட குறிக்கோள்களை அடிப்படையாகக் கொண்ட கல்வி மறுசீரமைப்பின் மூலம் சிரேஷ்ட இடைநிலை தரங்களுக்கென அறிமுகம் செய்யப்பட்ட பாடங்களின் எண்ணிக்கை ஒன்பது கலைத்திட்ட திட்டமிடலின் போது கவனம் செலுத்தப்படும் மூன்று பரிமாணங்களை குறிப்பிடுக தத்துவம் உளவியல் சமூகவியல் கலைத்திட்ட மதிப்பீட்டு மாதிரிகள் மூன்றை குறிப்பிடுக டேனியல் பீம் சிப் மொடல் ஸ்டெக்ஸ் மாதிரி டெய்லரிங் மாதிரி டேனியல் ஸ்டக்பீல் பீமினது மாதிரியின் அடிப்படையான அம்சங்கள் கன்டெக்ஸ்ட் இன்புட் ப்ரொசஸ் ப்ரொடக்ட்ஸ் கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர் என்ற வகையில் ஆசிரியரின் பொறுப்பு யாது கலைத்திட்டம் தொடர்பான தெளிவினை பெற்றுக்கொள்ளல் மாணவர்களின் கற்றல் திறன்களை மேம்படுத்தல் உத்தேச இலக்கை பெற்றுக்கொள்வதற்கான தேவையான வசதியை ஏற்படுத்தல் சமூகத்தின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளல் மாணவர்களின் கற்றலின் பால் ஈர்ப்பதற்கான உபாயங்களை பயன்படுத்தல் கலைத்திட்டம் பற்றிய அறிவை இற்றைப்படுத்தல் நிலைக்குத்தான ஒருங்கிணைப்பு என்றால் என்ன ஒரே விடயம் கீழ் வகுப்புகளிலிருந்து படிப்படியாக மேல் வகுப்பு வரை விரிவடைந்து செல்வதை குறிக்கும் கிடையான ஒருங்கிணைப்பு என்றால் என்ன ஒரு வகுப்பில் ஒரு எண்ணக்கருவை அவ்வகுப்பில் கற்பிக்கப்படும் அனைத்து பாடங்களின் ஊடாகவும் படுத்துவதை குறிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்கள்